The plan is on. Beast, latest super hit blockbuster திரைப்படத்தை உங்கள் சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இப்பொழுது ஒரு மாதத்திற்கு ad free entertainment வெறும் 99 ரூபாய் மட்டும். ரவீன் வந்துட்டியா? அங்கா வந்துட்டக்கா. இதோ திருமுனையில் தான் கா இருக்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ரவீன் நீ வந்துரு, கொஞ்சம் பிரச்சனை ஆகதான் செய்யும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். அக்கா நீங்க சொல்றீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், ஆனாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுக்கா. வளைஞ்சு கொடுக்கற கிளை எப்பவுமே உடையாது பிரவீன், விட்டு கொடுக்கற வாழ்க்கை என்னைக்குமே சிதையாது. நீ மாறினாதான் தேவிய மாத்த முடியும். சரிக்கா வர. ஏய் அந்த சின்ன தாய் கிச்சன்ல தான் இருப்பா, போய் நம்ம ரெண்டு பேருக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரச்சோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நானே போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி பே எரிஞ்ச மாதிரி நிக்கிற? ஏய் இவ எதுக்குடி இங்க வந்தான்? ஏய் நில்றா நில்றா, இங்க எதுக்குடா வந்த? என்னோட வாழ விருப்பம் இல்லன்னு அவ சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். போறேன் அவ என்னடா சொல்றது, நான் சொல்றேன்டா நீ எல்லாம் இந்த கேட்டுக்குள்ளே வரக்கூடாது, போடா வெளியில. இங்க பாருங்க எனக்கு பேச தெரியும், வார்த்தை அளந்து பேசுங்க தயவு செஞ்சு. ஹலோ எங்க வீட்டுக்கு வந்து எங்களை ஏத்து பேசுறியா? வெளியில போ முதல்ல. டேய் என்னடா பேசுவ, பேசித்தான் பாரு என்னடா பேசணும். என்னடா என்ன பேசணும்? ஒரு நிமிஷம் இருங்க, என்னை தேடி வராது தேவி ஒரு வார்த்தை சொல்றேன், நான் இனிமே இங்க வரவே மாட்டேன். அவன் கூட பேச மாட்டானா? அடிபட்டு சாகிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு. நீங்க அவள கூட நான் அவகிட்ட பேசுறேன், நான் அவகிட்ட பேசிக்கிறேன். தேவி ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன பிரவீன், உன்னை தேடி வந்திருக்கான். உன் அப்பாவும் அம்மாவும் அவங்க கிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. பிரவீன் வீட்டுக்கு வந்திருக்கானா? ம், எங்க? போடா அவன் பொண்டாட்டியா? அவ என் பொண்ணுடா. அச்சோ நீ போடா, சரி எங்கிட்ட பேசுறது போடா, கேளுங்களே போடா. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இப்பவும் அவர் உங்க மருமகன் தான், முதல்ல மரியாதையா நடந்துக்கோங்க. உள்ள கூட்டிட்டு போய் எதுக்கு வந்திருக்கானு கேளுங்க. தேவிமா அது மா, நீயும் நடந்துக்கிறது தப்பு, எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கோங்க. வா பிரவீன். இல்ல தேவி. தேவி பிரவீனோட மனைவினு இப்போது புரியுதா? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது, உள்ள வாங்க. உடனே கிளம்பி வந்துட்டேன் இருக்கு. சரி
ஏதா இருந்தாலும் அம்மா கிட்ட அப்பா கிட்ட பேச. பொறுமையா எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்கப்பா. என்னப்பா யோசிக்கிறீங்க? என்ன தேடி வந்திருக்காருப்பா? அவர் மனசுல என்ன இருக்குன்னு கேளுங்க. பிரவீன், ஒரு நிமிஷம் இரு. தேவி, தேவி. ஏய், நீ ஏன்டி அங்க நின்னுகிட்டு இருக்க? வா, இங்க நடக்கிற கூத்து என்னன்னு தான் பாப்போம். வா. அன்னைக்கு என் பொண்ணு கூப்பிட்டு வரமாட்டேன்ட்டீங்க, இப்ப அழையா விருந்தாளியா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஏப்பா, என்னமா புடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்க, என்ன விஷயமா வந்திருக்க? ஏப்பா தம்பி, சொல்ல வேண்டிய விஷயத்த என் பொண்ணுகிட்ட தான் சொல்லுவியா? ஏன் எங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டியாக்கு? அவ எங்க பொண்ணு, நாங்க சொல்றது தான் அவ கேப்பா, நாங்க எடுக்கிறது தான் முடிவு. என்னப்பா சொல்றாரு? அந்த தம்பி உங்ககிட்ட தான் சொல்லும் போல இருக்கு, நீ ஏன் என்னன்னு கேளு, சொல்லு, அவ காதல் நீயே ஓது. நீ சொல்ற மாதிரியே உன் கூட வாழ தயாரா இருக்கேன் தேவி. பிரவீன், தெளிவா சொல்லுங்க. தேவி சொல்ற மாதிரினா அவ என்ன எதிர்பார்க்கறான்னு உங்களுக்கு தெரியுமா? தேவி விரும்புற மாதிரி வாழணுங்கிற முடிவுல வந்திருக்க. நீ இந்த வீட்டோட மாப்பிளையா சேர்ந்து வாழணும்னு சொன்ன, அதுக்கு உனக்கு சம்மதம் தானே? இங்க பாரு, வாசப்படியே நடந்துக்கிறேன் தேவி, எனக்கு நீ தான் முக்கியம்.